ஆ சொல்லுங்க சார். இன்றைக்கு தமிழக அரசு போராடக்கூடிய அமைப்புகளை நசுக்கும் விதமாக ஏதோ ஒரு கண்மூடித்தனமான ஒரு போக்கு நம்புறாங்க. அந்த மாதிரி போராட்டத்தை தலைமை தாங்குறவங்கள பழி வாங்கிட்டோம்னா யாரும் போராட மாட்டாங்கன்னு இதையெல்லாம் தமிழ் மக்கள் நன்றாக உணர்வார்கள். போராட்டம் எதற்கு நடக்கின்றது? நியாயமான கோரிக்கை வலியுறுத்த போராட்டம் பண்ணுறோம். போராட்டம் வேடிக்கைக்கோ விளையாட்டுக்கோ பண்ணுறது யாருக்கும் விருப்பம் கிடையாது. இன்றைக்கு தமிழக அரசு ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரும் தமிழ்நாடு அரசியல் சங்கத்தின் மாநில தலைவருமான மரியாதைக்குரிய டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களை எந்தவித ஒரு போலியான குற்றச்சாட்டை புனைஞ்சு அவர் மே 31 ஓய்வு பெற அன்னைக்கு சசன் பணியிடை செய்திருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசியல் சங்கம் மட்டுமல்ல ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் அத்துணை அமைப்புகளும் சேர்ந்து தமிழகம் முழுக்க இன்னைக்கு கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம். இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் அத்தனை ஒன்றியங்களிலும் வேலை புறக்கணி போராட்டம் நடத்தி கொண்டு வருவார்கள். இன்றைக்கு தமிழக அரசு இந்த பழிவாங்கும் உணர்வு என்பது அது ஒரு நல்ல அழகான ஒரு அரசுகளாக கிடையாது. போராட்டம் என்பது ஏன் தேவைப்படுகிறது தமிழக அரசு புரிஞ்சுக்கணும். போராட்டத்தை யார் தூண்டி விடுறா? போராட்டத்தை யார் நடத்த சொல்கிறா? கோரிக்கைகளுக்கு ஆண்டாண்டு காலமாக மனு கொடுத்துட்டு பிரச்சனை தீரலன்னா போராட்டத்துக்கு வரவே ஒழிய நேற்று மனு கொடுத்துட்டு இன்றைக்கி யாரும் போராட்டத்துக்கு வரப்போகிறது கிடையாது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யணும்னு 2003 அந்த தேதியிலேருந்து போராடி கொண்டு வருகிறோம். இதை நேற்று இன்றைக்கு தமிழக அரசு அறிவித்த உடனே அதை எதிர்த்து நாங்கள் உடனே காலவரட்டை வேலை நிறுத்தத்துக்கு வரல. இன்றைக்கு தமிழக அரசு அவர்களை வழிநடத்துபவர்கள் தவறாக வழிநடத்துகிறாங்க. கொஞ்சம் திறந்தோம் அரசு புரிஞ்சுக்கணும் நாடு எப்படி போயின்னு இருக்குன்னு. இன்றைக்கு என்ன நிலைமை? என்ன உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, நீங்கள் யார் மேலே கோபத்தை? நீங்கள் நியாயமாக இருந்தால் அழைத்து பேசி பிரச்சனையை தீர்த்து இன்னும் ஊழியர்கள் மத்தியில் போராட்டக்காரர்கள் மத்தியில் நல்ல பேரை சம்பாதிப்பதற்கு பதிலாக மேலும் மேலும் இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கை தமிழ்நாடு அரசு நீர் சங்கம் ஜாக்டோ ஜியோ பேரையும் கடுமையாக கண்டிக்கின்றது. தமிழக அரசு உடனடியாக மாநில தலைவர் அருமை தலைவர் சுப்பிரமணியன் பணி நீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும், அழைத்து பேசி பிரச்சனை தீர்க்க வேண்டும். இல்லைனா வேறு வடிவாக போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக உள்ளோம்.